பெரிய தாளப்பள்ளி மலையினுடைய தெற்கு பகுதியில் தாளப்பள்ளி கிராமத்திற்கு வடக்கு பக்கமாக மலையினுடைய பாதி பகுதியில் பூமரத்து பள்ளம் என்ற இடத்தில் பூமரத்து குண்டு என்ற பெரிய பாறை குண்டின் கீழே 8 ஓவியங்களுக்கு மேல் வரையப்பட்டுள்ளன. இதை எங்களுடன் வந்து எங்களுக்கு வழிகாட்டி இடத்தை காண்பித்தவர் தாளப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த திரு கணேசன் ஆவார். திரு கோவிந்தராசன் அருங்காட்சியக காப்பாளர்களுடைய தலைமையின் கீழே திசேரி ஆவணப்படுத்தும் வரலாற்று ஆவணப்படுத்தும் குழுவினர் இந்த இடத்தை தற்சமயம் பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். பாறையினுடைய, அதாவது இந்த பாறை பேர் பூமரத்து குண்டு என்ற பாறையினுடைய வடக்கு பக்கத்திலே இந்த பழங்கால பாறை ஓவியம் காணப்படுகிறது. இதில் முக்கியமாக ஒரு நடுவிலே ஒரு வட்டமும், அதை சுற்றி புள்ளி புள்ளி புள்ளியாக வைத்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளும், அதை சுற்றி இன்னொன்றும், அதை சுற்றி இன்னொன்றும், இதை சுற்றி இன்னொன்றுமாக மொத்தம் 1, 2, 3, 4 வட்டங்கள், நடுவிலே ஒரு வட்டம், அதை சுற்றி புள்ளியான 5 வட்டங்களை காட்டியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு ஓவியம். இதற்கு அடுத்ததாக மரங்களுடைய ஓவியம் 2 இடங்களிலே காட்டியிருக்கிறார்கள். இங்கு ஒன்று மற்றும் இன்னொரு மரம் இருந்தது, இங்கு ஒரு மரம் காட்டியிருக்கிறார்கள். அதை தவிர மரம் இது ஆளா இது கை, இது இது ஒரு மனித உருவம். அதே போல் இங்கு ஒரு மனித உருவத்தை வரைந்திருக்கிறார்கள். இதனுடைய பிரதியாக இந்த இடத்துல இன்னொரு மனித உருவம், தலையை திருப்பி இந்த பக்கம் பார்ப்பது போன்ற மனித உருவம், அதே போன்ற மனித உருவம் இந்த இடத்திலும் வரைந்திருக்கிறார்கள். இதே போல் இந்த மனித உருவமானது கையிலே கத்தி போன்ற கத்தியை வைத்திருப்பதும், இந்த கையிலே கேடயம் போன்ற ஒரு ஆயத்தை வைத்திருக்கிறதாக நாம் இதை அர்த்தப்படுத்தலாம். மொத்தமாக 1, 2, 3 மனித உருவங்கள் மற்றும் குறியீடுகள் மலை, வயல், மரம் மற்றும் இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள், பொது மைய வட்டங்கள் ஒரு மையமும், மையத்தை சுற்றி 4-5 வட்டங்கள் புள்ளியாலான இந்த ஒரு ஓவியம் வந்து புதுமையாக இங்கே காணப்படுகிறது.